ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ பிலீவ் நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். பட் நீங்கள் அதுக்கு ரிட்டன் க்வெஸ்சன் கேட்கலாம், ஏன்னா தம்பி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஞாபகம் இருக்கா, இல்லை இவ்வளோ மாதம் தலைமுறைவாக இருந்துக்கிட்டு இப்போ நீ வரதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. என்ன அர்த்தம்னு கேட்டால் என்ன சொல்கிறது? சரி ஓகே, எனக்கு உங்கள் எல்லோரையும் ரொம்ப பிடிக்கும், அண்ட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 29th June 2024, ஒரு சாட்டர்டே, காலையில் 5 மணிக்கு என்னோட அலாரம் ரிங்காச்சு. எப்பயும் போல் அந்த ஸ்னூஸ் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பட் அன்னைக்கு நான் அதை பண்ணலை. அதுக்கு பதிலாக அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். சரி, தூங்கி இருந்திருப்பான் போல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் அதுதான் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நானே என் பெட்லேருந்து எழுந்திரிச்சு நீட்டாக என் பெட்டை ஃபோல்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷாகி என் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி ஒரு 6 கிட்ட இருக்கும். அப்புறம் அந்த 3 கிலோமீட்டர் மேரத்தானோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் ரீச் ஆகும்போது மணி வந்து ஒரு 6:10 இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டோட ஸ்பான்சர்ஸ் ஸ்பீச் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த வார்ம் அப் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி மேரத்தான் ஓட ஆரம்பித்தது என்னமோ 6:30. மேரத்தானை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். அதில் ப்ளே பண்ணல 2 பேரில் ஒருத்தர வின்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா த அதர் பர்சனை வந்து ஆப்வியஸாக லூசர், இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா ரன்னர் அப் அப்படி தானே நம்ம கிளைம் பண்ணுவோம், கரெக்டாக? பட் மேரத்தானில் அப்படி ஒரு விஷயமே இல்லை. நம்ம ஓடி நடந்து எப்படியாச்சும் அந்த ஃபினிஷிங் லைனை ரீச் பண்ணிட்டா போதும், நம்மளும் ஒரு வின்னர் தான். மேரத்தான் இஸ் தி ஒன்லி ஸ்போர்ட் வேர் எவ்ரி ஃபினிஷர் இஸ் அ வின்னர். நான் திரும்பவும் சொல்கிறேன், மேரத்தான் இஸ் தி ஒன்லி ஸ்போர்ட் வேர் எவ்ரி ஃபினிஷர் இஸ் அ வின்னர். ஒரு மேரத்தானில் நம்ம கூட சேர்ந்து ஓடுறவங்கள வந்து நம்ம என்றைக்குமே ஒரு காம்படிட்டராக பார்க்க மாட்டோம். அவங்க எல்லாருமே நம்மளோட சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனாக தான் நம்ம பார்ப்போம். நான் ஓடின அந்த 3 கிலோமீட்டர் மேரத்தானில் ஒரு சின்ன வாண்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து முன்னாடி இப்படி டக்குன்னு போச்சு. அப்புறம் ஒரு வயசான அம்மா டக்கு 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 டக்குன்னு சொல்லி இப்படி கிராஸ் பண்ணி போனாங்க. இப்படி பல பீப்புள் நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆகும். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு டிசைட் பண்ணி அது கையோடு ஸ்டார்ட் பண்ணுறோம், அட் லேட்டர் பாயிண்ட் இன் டைம் அதை அச்சீவும் பண்ணுறோம். அப்படி அச்சீவ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று க்ரியேட் ஆகும், அதை என்னால் வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை. அந்த ஃபீலை அந்த மொமெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். மோரோவர், நமக்கு செல்ஃப் டவுட் வரும்போதும் சரி, இல்லை நம்ம லோவாக ஃபீல் பண்ணும்போதும் சரி, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி அதை அக்காம்ப்ளிஷ் பண்ண மொமெண்ட்டை திரும்பி பார்க்கும்போது வி கெட் ரீசார்ஜ். ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க? டிசைட், அக்காம்ப்ளிஷ், லுக் பேக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.